ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சினிமா தமிழன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் டூவை ஜி அவங்க வாங்கியிருக்காங்களாம். என்னென்ன மொழிகளில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி கன்னடம், ஜி தெலுங்கு, ஜி தமிழ், ஜி கேரளம் அப்படின்ற நான்கு மொழிகளில் இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு வந்து ரெண்டு அவார்டுக்கு வந்து பரிந்துரையாயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்ன் அந்த நாட்டில் வந்து ஸோ பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்றதுக்கான அவார்டு வந்து வாங்கியிருக்கு நம்ம சூரரை போட்டு. மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற படம் தான் மாநாடு. இந்த படத்தில் வந்து சிம்பு அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கும் ஸோ ஃபஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சிங்கிலே வந்து ஒரு ஃபேமஸான பாட்டாக வந்து மாறிடுச்சு சிம்பு அவர்களுக்கு. ஸோ அதுக்கடுத்தது ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட் பிரபு அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஸோ இன்றைக்கி அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தற்போது 65வது படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேர் ஒன்று வந்து பீச் அப்படின்றது வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வம்சி இயக்கத்தில் அடுத்த படம் வந்து நடிக்க போகிறாங்களாம். அது வந்து தளபதி 66ஓட அப்டேட்னு கூட சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 120 கோடி வந்து நம்ம விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது வம்சி தான் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ட்விட்டர் பக்கத்தில் இதை வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஆல்ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களிடம் இருந்து வெளியே போகிறது உங்கள் சினிமா தமிழன்.